தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நேற்று கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று யோவான் 6:29 வசனத்தில் கூறினார். இன்று மன்னாவை கொடுத்தது மோயிசன் அல்ல, பரலோக தந்தை. வானினின்று இறங்கி வந்த புதிய உணவு, ஆன்ம உணவு நானே என்று அவர் சொல்லுகின்றார். இந்த உணவை உண்பவருக்கு பசியே இராது, என் மீது நம்பிக்கை கொள்பவருக்கு தாகமே இராது என்று சொல்லுகிறார். உயிர் வாழ நமக்கு உணவும் தண்ணீரும் தேவை. ஆனால் விண்ணக வாசிகளாக அழைக்கப்பட்ட அனைவருக்கும் இறை வார்த்தையும் திருவிருந்தும் மிக மிக முக்கியமான ஒன்று. உயிர் காற்றைப் போல இந்த இரண்டும் ஆன்மாவிற்கு அடிப்படையான தேவை. இந்த புரிதலை இன்னும் ஆழமாக நாம் அறிந்து கொள்ள, அதை வாழ்வாக்கிக் கொள்ள இறை அருளை கேட்டு மன்றாடுவோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். முக்கியமாக இறை வார்த்தைக்கும் திவ்ய நற்கரணைக்கும் நாம் மதிப்பு கொடுக்காததற்காகவும், அதை அறிந்து அதற்குரிய விதத்திலே அதை கொண்டாடாததற்காக மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமுள்ள இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதுக்கு நீ புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள. எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இறக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, தண்ணீராலும் தூய ஆவியாராலும் மறுபிறப்பு அடைந்தவர்களுக்கு விண்ணக ஆட்சியின் நுழைவாயிலை திறந்து விடுகின்றீர். உம் அடியார்கள் மீது நீர் பொழிந்துள்ள அருளை பெருகச் செய்தருளும். அதனால் அவர்கள் பாவங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மை பெற்று உமது பரிவிரக்கத்தால் எவ்வித வாக்குறுதிகளையும் இழக்காதிருப்பார்களாக. உம்மோடு தூய ஆவியாரி ஒன்றிப்பில் இறைவனாய் எந்தெந்து வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். முதல் வாசகத்திற்கு நாம் செய்யும் எடுப்போம். முதல் வாசகம் திருத்தூதர் பணி நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 7, இறைவசனங்கள் 51 மற்றும் 8:8 உன்னுடைய. அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது, திமிர் பிடிப்பவர்களே, இறைவார்த்தையை கேளுங்கள். கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளம் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதரையைப் போல நீங்களும் தூய ஆவியரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளருடைய வருகையை முன்னறிவித்தலையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொண்டு விட்டீர்கள். கடவுளின் தூதர் வழியாய்
தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் உதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நர்நர்வென கடித்தார்கள். அவரோ தூய ஆவி வல்லமை நிறைந்தவர் நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சிமையும் அவரது வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு உரிமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்தின் வழியை இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேடாளர்களை சவுல் என்னும் இளைஞனிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர் ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழங்கால் படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதையும் என்று சொல்லி உயிர்விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி. பல்லவே உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலமும் தரும் கற்பாறையாயிரும் என்னை பாதுகாக்கும் வலிமைமிக்க கோட்டையமாயிரு. ஆ என் கற்பாறையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்திரளும். பல்லவி உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு புரளாத இறைவாக்கின ஆண்டவரே, இறைவனாய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளின் பற்றுற்றோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்றில் நான் களி கூறுவேன், அக்களிப்பேன். பல்லவி உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் உயிரை ஒப்படைக்கின்றேன். உமது முகத்தின் மொழி அடியேன் மீது வீசுபடி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். மனிதரின் சூழ்ச்சியிலிருந்து அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைவில் வைத்துள்ளேன். நாவுகள் கிளம்பும் பூச்சியிலிருந்து அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தில் வைத்து காக்கின்றேன். பல்லவி உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாழ்த்துளே வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வசனங்கள் 30-35 முடிய யோவான் நற்செய்தி பைபிள் இருந்தால் எடுத்துக்கங்க. யோவான் நற்செய்தி 6 30-35 முடிய. அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர், அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர், எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறை நூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார்.
அவர்கள் ஐயா இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம் வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று புனித ஸ்தேவான் முடியப்பர் கல்லால் எரிந்து கொல்லப்படுகின்றார். இயேசுவை கொன்றவர்கள் முன்னால் மிக தைரியமாக, நீங்கள் தான் அவரை காட்டி கொடுத்தீர்கள், நீங்கள் தான் அவரை சிலுவையில் அறைந்து கொன்றீர்கள் என்று கடுமையாக சொல்லுகிறார். இங்கே இறைவாசகத்தில் இப்படி கூறப்பட்டிருக்கிறது, அவர்கள் இதை கேட்டு பற்களை நர நரவென்று கடிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பற்களை நர என்று கடித்தால் பரவாயில்லை, நர நர என்று கடித்தார்கள் என்றால் அவ்வளவு ஆங்காரமும் கோபமும் பழிவாங்குகிற விரியம் அதிகமாகிறது. இயேசுவே கொன்று போட்டோம் நீ என்று சொல்லி ஸ்தேஃபான் மீது பயங்கர விரி கொள்ளுகிறார்கள். அவர் சொல்லுகிற வார்த்தை ஒவ்வொன்றையும் பாருங்க. இந்த விண்ணக உணவை இயேசு அதை பெற்றுக்கொள்வதற்காக முதல் சாட்சியாக மறை சாட்சியாக ஸ்தேஃபான் மிக உறுதியாக நற்செய்தியை எடுத்து சொல்லுகின்றார். யாரிடம் என்று சொல்லுகிறார்? இதை கேட்க செவியில்லாதவர்கள், இதை உணர்ந்து கொள்ள முடியாத மந்த புத்தியுடையவர்கள், அறிவிலிகளாக இருக்கிறவர்களிடம் பரவாயில்லை, சாகிறதுக்கு முன்னால் நிச்சயமாக இவர்கள் சாகடிக்க போகிறார்கள், சாவதற்கு முன்னாலாவது இன்னும் ஆழமாக மிக உறுதியாக சொல்லிவிட்டு தான் சாக வேண்டும் என்று இயேசுவின் அறிவிப்பை, இயேசுவை பற்றிய நற்செய்தியை கடைசி மூச்சு வரை ஸ்தேஃபான் கடைபிடிக்கிறார். உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அறிவிக்கிறார். என்ன சொல்கிறார்? திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே. எடுத்த உடனே அடி ஹை ஸ்பீட்ல போறார். திமிர் பிடித்தவர்களே என்கிறார். பொதுவாகவே சங்கத்துக்கு கூட்டிட்டு வந்தா எல்லாம் பயந்துகிட்டு கிடக்குவாங்க. என்ன ஐயோ, தயவு செய்து என்னை மன்னிச்சிருங்க, நீ எப்படியாவது காப்பாத்துங்க, பெரிய தண்டனை கொடுத்துடாதீங்க, ஏதோ சின்ன அபராதம் போட்டு என்னை அனுப்பிச்சு விட்ருங்க என்று கேட்பாங்க. ஆனால் இங்கே ஸ்தேஃபான் வந்து நின்றுட்டு அவனுங்களை பார்த்து திமிர் பிடிச்சவர்களே அப்படிங்கிறார். எல்லாருக்கும் ஆச்சரியம், சங்கத்திற்கு அத்தனை பேரும் பயங்கர ஆச்சரியம். அவனுக்கு என்ன நினச்சா நினச்சிக்கிறாங்களோ அதை கட்டாயம் செஞ்சிருவானுங்க. நீங்கள் சாகடிக்கு தானே போகிறீங்க, போகிறதுக்குள்ளே உங்களை நார் நார் கிழிச்சிட்டு தானே போவேன் என்று சொல்லி திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே. இங்கே காதுக்குள்ளே போனால் தான் அதை ஏற்றுக்க முடியும். இங்கேயே காது சரியில்லை அடைச்சிக்கிறது. கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, கேட்க மறுக்கும் ஏற்க மறுக்கும், இந்த ஏற்க மாறாது அதான், கேட்க மறுக்கிறாங்க ஏற்க மறுக்கிறாங்க, இதான் ஏற்க மாறா எகனைக்கு மோகன குண்டக மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே உள்ளுக்கு போனால் தானே இது கேட்க முடியும். சில பேர் நம்ம உள்ளே போவோம் கேட்க மாட்டோம். சில பேர் அதை ஏற்கிறதுக்கு ஆசையாக இருக்கும், யாரும் சொல்ல தர மாட்டாங்க. இனி நிறைய இந்து சகோதரர்கள் இயேசுவை பற்றி நமக்கு சொல்ல மாட்டாங்களா, பைபிள் யாராவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இயேசுவை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாங்க. தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்பவே முடியாது. நாம எந்த வகையில் இருக்குன்னு பார்த்துக்கணும். ஏற்க மறுக்கிறாங்க, கேட்க செவி இல்லாமல் மறுக்கிறாங்க, கேட்க செவிக்க மறுக்கிறாங்க, இயேசுவை ஏற்க மறுக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றாரு? சும்மா இருக்கல,
உங்களுடைய மூதாதையரை போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். பரம்பரையை திட்டுறாரு. உங்க தாத்தா அப்படித்தாயா, உங்க அப்பனை அப்படித்தாயா செஞ்சா, இப்ப நீங்களும் அதான் பண்றீங்க. நீங்க தூய ஆவியார் எதிர்க்கிறீர்கள், அப்படின்னா நீங்க அசுத்த ஆவி பிடித்தவர்கள் என்று சொல்கிறார். பாருங்க, இங்க பயங்கரமான ஒரு வேதனை ஏறிக்கிட்டே இருக்கு, வெறுப்பு ஏறிக்கிட்டே இருக்குது. எந்த இறைவாக்கினர்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? யாரையா விட்டாங்க? ஒருத்தனு கூட மிச்சம் உள்ள எல்லாத்தையும் கொண்டு போட்டானுங்க. நேர்மையாளருடைய வருகையை முன் அறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். நீங்க சும்மையா விட்டீங்க, கொன்னே போட்டுறீங்களா? இப்போது நீங்கள் இயேசுவை காட்டி கொடுத்து கொன்று விட்டீர்கள். நீங்க காட்டி கொடுத்து கொன்று போட்டீங்களா? அவனுங்களாவது நேரடியா வந்து அடிச்சு கொண்டானுங்க, நீங்க கோழைகளாக மூணாவது ஆளை வச்சு உள்ளு ஒரு கையெடுத்தே, அவன் கையை எடுத்தே அவன் கண்ணை குத்துன மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிறவனே நீ காட்டி காசை கொடுத்து காட்டி கொடுறான்னு சொல்லி காட்டி கொடுத்து அவர் கொன்று போட்டீங்களடா என்று சொல்லுகிறார். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. உங்கள்கிட்ட இருந்து பிரயோஜனம் இல்லடா, வானதூர்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாங்க, அதை கூட கடைபிடிக்காத மந்த புத்தியுடையவர்கள், எதிர்க்கக்கூடியவர்கள், உங்கள்கிட்ட என்னமே ஒண்ணுமே நடக்காதரா என்று சொல்லுகிற பொழுது இவர்களுக்கு பயங்கர ஆத்திரம். என்னடா பெரிய யோக்கியனாட்ட பேசுறான், நம்மளாம் அயோக்கியம் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கிறான், அது நம்ம முன்னாடி வந்து தைரியமா பேசுறோம், அறிவெளிகள் நிக்கிறான், திமிர் பிடிச்சவன் நிக்கிறான், எவ்வளவு கொழுப்பு இருந்தவன் இப்படி பேசுவான் என்று சொல்லி என்ன செய்யறாங்க? வேதம் சொல்லுகிறது, திருவிவிலியம், இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நர நரன கடித்தார்கள். உச்ச கட்டம் வந்துருச்சு, பல்ல நர நரன் கடிக்கிறான். ஏற்கனவே ரெண்டு பாக்கெட்டு பை எல்லாம் கல் எடுத்து வச்சிருக்கானுங்க நிறைய, அங்கேயே அடிச்சு கொண்டுலாம். அப்படி இவனுக்கு பற்கெல்லாம் சுத்தி பார்க்கற அத்தனை பேர் அந்த பல்லு நர நர சவுண்டு தான் கேட்குது, ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே மேல வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். ஆவியானவர் அவருக்குள்ளே நிரம்பி இணைப்பார். நம்ம கஷ்டமான நேரத்தில் கடவுள் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு எத்தனை பேர் துரோகம் பண்ணாலும் சரி, நமக்கு எதிராக எத்தனை பேர் எழுந்தாலும் சரி, சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேர் நல்லா பேசிட்டு ஆனால் மனசுக்குள்ளே பல்ல நர 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 கடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த சமயத்தில் கடவுளை தேட வேண்டும். எப்பொழுதுமே கடவுளோடு இணைந்து ஜெபித்து ஐக்கியமாக இருக்கிறவங்க தான் கஷ்டமான நேரத்தில் முதல்ல கடவுள்கிட்ட போவாங்க. பண கஷ்டம் வருது, உண்மையான இறைவனுடைய பிள்ளைகள் முழங்கால் போட்டு ஆண்டவரே இந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியும், இந்த நேரத்தில் எனக்கு உதவி பண்ணுங்க, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். இனி உலகத்தில் இருக்கிற பாருங்க, வெளிநாடுகளிலெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமாக எங்கெங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கேயே முழந்தால் படியிட்டு அங்கேயே கைகளை விரித்து வானத்தை நோக்கி கதறுகிறார்கள், இந்த கரோனா நோயினால் எங்களை காப்பாற்றுங்க என்கிறார். சமீபத்தில் ஒரு பெரிய செல்வந்தர் அடுக்குமாடி குடியிருப்பில் மேலே இருக்கிறார், மிக மிக சிறந்த அபார்ட்மெண்ட்ஸ் அங்கே வீட்டில் தங்கியிருக்கிறார். அவர் வீட்டில் பார்க்குறாரு, இவர் மட்டும்தான் நல்லா இருக்கிறாரு, அவருடைய மனைவியும் பிள்ளையும் கரோனா நோயில் அவர் கண்ணு முன்னால் செத்து போகிறாங்க. அவர் என்ன செய்தார், ஜன்னல் வழியாக அங்கிருந்து மிக உயரமான கட்டடத்திலிருந்து தன் மனைவியும் பிள்ளைகளையும் உயிருக்குயிராக நேசித்த, தன்னை உயிருக்குயிராக நேசித்த அந்த இரண்டு உயிர்களும் இறந்து போய் அனாதியாக நின்ற அந்த வேளையிலே துயரத்தின் உச்சத்தில் அவர் அங்கிருந்து கீழே விழுந்து சத்தம் போட்டு கீழே விழுந்து ரோட்டில் விழுந்து செத்து போனார்.
அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம் கூட இருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். அன்புக்கினியவர்கள், இந்த உலகம் ஏதோ ஒரு சக்தியினாலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே ஒவ்வொரு சக்தியும் அதனதனுடைய இயக்கத்தின்படி நடந்துகிட்டே இருக்கு. உதாரணமாக இருப்போம், நாம் நடந்து போய்கொண்டே இருக்கிறோம். இது ஒரு விசை. காற்று, இடம் எல்லாவற்றையும் அசைத்து கொண்டு நகர்த்தி கொண்டு நாம் போகிறோம். நம்மை விட்டு அந்த காற்று நகர்ந்து போகிறது, இடமும் நகர்ந்து போகிறது. நாம் நடந்து போய்கொண்டிருக்கிறோம். நாம் செல்போனை பார்த்துக்கிட்டே போகிறோம், ரோட்டில் நடந்து போகிறோம். போகிற பொழுது கீழே ஒரு பொருள் இருக்கிறது, ஒரு பக்கத்திலே ஒரு பள்ளம் இருக்கிறது. நாம் செல்போனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போகிறோம், கல் தடுக்கிறது. அந்த கல் நின்று கொண்டிருக்கிறது, நாம் போய் அந்த விசையோடு மோதுகிறோம். அந்த இயற்கை விதி, பிசிக்ஸ், இயற்பியல் விதிப்படி ஒவ்வொரு விசையும் அந்த சமயத்திலே என்ன நடக்குமோ, அந்த மோதுகிற சமயத்திலே ஒவ்வொரு விசையும் எப்படி இயங்குமோ அதன்படி நாம் தடுமாறி கீழே பள்ளத்திலே விழுகிறோம். அந்த பாறை அங்கேயே இருக்கிறது. கடவுளே, என்னை காப்பாற்ற மாட்டியா, ஏன் இப்படி பண்ணிட்ட என்று நாம் ஜெபம் பண்ணுவது முட்டாள்தனம். இயற்கையிலே எல்லாமே எல்லாமே அதனதன் ஆற்றலின்படி நடந்து கொண்டே இருக்கு. எங்கே இரண்டு சக்திகள் மோதுகிறதோ அங்கே வேறொரு சக்தி, வேறொரு இயக்கம், வேறொரு மாற்றம் அங்கு நிகழ்கிறதை நாம் பார்க்கிறோம். கரோனா நோய் வருகிறது. முக்கியமாக இந்த 3 நாட்கள் 5 மாவட்டங்களிலே முழு ஊரடங்கு, யாரும் வெளியே வரக்கூடாது என்று ஏன் கவர்மெண்ட் சொல்றாங்க, மருத்துவர்கள் சொல்லுகிறாங்க. நான் ஏற்கனவே நான் ஒரு முறை சொன்னேன், கரோனா நோய் தானே வளர்வதற்கான சக்தி அதுக்கு கிடையாது. பாருங்க, அதுக்கு ஆற்றலே கிடையாது. அதுக்கு ஆற்றல் வேண்டும்னா, அது வளரணும்னா இன்னொரு ஒரு செல்லோட இணையணும். இது வளர்வதற்கான புரதம் அந்த செல்லிலே தான் இருக்கிறது, இன்னொரு உயிரிலே தான் இருக்கிறது. கரோனா கிருமிக்கு தனக்குள்ளே தன்னை வளர்த்துக்கொள்ள, தன்னை பெருக்கிக் கொள்ள சக்தி இல்லை. ஆக வெளியிலே நாம் நடக்கிற பொழுது, சுற்றுகிற பொழுது, அங்கே நோய் கிருமி தொற்று ஏதோ ஒரு இடத்திலே காற்றிலே இருக்கும் என்றால் அது நம்மை பட்டுக்கொண்டுமெல்லாம் நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு செல்லிலும் இருக்கிற கரோனா, ஒவ்வொரு செல்லிலும் இருக்கிற புரதங்களை அது எடுத்து வளர்கிறது, பெரிதாக வளர்கிறது. உடம்பு புறம் பரவுகிறது, கைகளாம் பரவுகிறது. நம்ம எந்த இடத்த தொடுகிறோமோ அங்கே பரவுகிறது. அதை யாரெல்லாம் தொடுகிறாங்களோ அங்கெல்லாம் போகுது. நாம் தும்முகிறோம், இருமுகிறோம், அப்பொழுது காற்றிலே பரவுகிறது. பிறகு ஒரு உயிர் கிடைச்சிச்சுன்னா அந்த கரோனா நோய் விஸ்வரூபம் எடுத்து தங்கு இருக்கிற அத்தனை பேத்தையும் அழிக்க விரி கொண்டு அலைகிறது. அந்த சமயத்தில் துஷ்டனுக்குன்னா தூர விலகு. ஓகே, அது இந்த மாதிரி சமயத்தில் இன்குபேஷன் டைம் முடிஞ்சு இப்போ அதிகமாக வெளியே வரக்கூடிய காலம். ஆகவே மருத்துவர்கள், அரசாங்க அதிகாரிகள் சொல்கிறார்கள், இந்த குறிப்பிட்ட நாட்களில் மக்கள் ஒருத்தர் கூட வரலனா இந்த கரோனா நோய் செத்துரும், பிறகு ஜமாளிச்சிடலாம். அதனால் அரசாங்கம் உத்தரவு போடுகிற, யார் வெளியே, யார் வெளியே வரக்கூடாது என்று இது அறிவுரை கொடுக்கிறாங்க. இதை நம்ம கேட்கணும். நம்முடைய வாழ்வுக்கு எது எப்ப தேவை என்பதை அறிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும். இயேசு சிலுவையிலே சாவதற்கு முன்னதாக தந்தையிடம் கதறுகிறார், என்னை காப்பாத்துங்க, என்னை விட்டுருங்க நினைக்கிறார். இதே விதி தான் அங்கே இயேசுவுக்கு. கடவுளுடைய திட்டத்தை ஏற்று, சிலுவை சாவை ஏற்று, அந்த சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக உலக பாவங்களையும், அதனால் சாத்தானால் இந்த உலகத்திற்கு வந்த சாபங்களையும், கடவுள் படைப்பின் துவக்கத்திலே இருந்த அதே பரிசுத்தத்தை, அதே முழுமையை மீண்டும் பெற்றுக்கொள்வதற்காக
இவர் பாடுகள் பட்டை தீர வேண்டும் என்ற சித்தம் நடைபெற இயக்கம் நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்காகத்தான் இறைவாக்கினர்கள் அத்தனை பேரும் இயேசுவை பற்றி சொன்னார்கள், இறைவாக்குரைத்தார்கள். இந்த இயேசு வந்தவுடன் இந்த மீட்பின் திட்டம் நிறைவேற ஆரம்பிக்கிறது, அந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. கெத்செமனி தோட்டத்தில் இயேசு வேறு விதமாக இந்த விசைக்கு இந்த இயக்கத்திற்கு மாறாக யோசிக்கிறார். அதனால இரத்த வியர்வை ஒரு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், இரத்த வியர்வை வியர்க்கிறார். ஆனால் அந்த சமயத்தில் இந்த இயக்கங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இறைவனுடைய திட்டம் இயக்கம் எல்லாம் அதன் இயக்கத்தின்படி நடந்தே தீர வேண்டும் என்பதற்காக கடவுளே நீர் இவ்வாறாக இப்படியாக நீர் செய்ய நீர் திட்டமிட்டிருக்கிறீர், நான் அதற்கு மாறாக சிந்திக்கிறேன். அப்படி அல்ல, உம்முடைய இயக்கத்தின்படி உம்முடைய திட்டப்படி எதையெல்லாம் நீர் நிர்ணயித்தீரோ அதன்படியே நடக்கட்டும், என் விருப்பப்படி அல்ல உமது விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்லி இயேசு சிலுவை சுமந்து போகிறார். அந்த இயக்கத்தோடு இயங்கி போகிறார். அந்த ஆற்று ஓட்டத்தோடு கால ஓட்டத்தின்படி அவர் கடவுள் சித்தப்படி அப்படியே இயந்து ஒத்துழைக்கிறார், சிலுவையில் மறிக்கிறார். அதே போல ஸ்தீபானும் முடியப்புறம் இவர்கள் பற்களை நர நரவென்று கடிக்கிறார். ஓகே, என்னை இழுத்துட்டு வந்துட்டாங்க சங்கத்துக்கு, இது இப்படித்தான் நடக்குது, கல்லால் அடித்து தான் கொள்ளுவாங்க, வெட்டி கொள்றதெல்லாம் ஒரே நேரத்தில் செத்து போயிடுவான், நான் அடிச்சு அடிச்சு அடிச்சே கொல்லணும். நேற்று ஒரு புனிதரை பத்தி பார்த்தோம், செயின்ட் பீட்டர் சேனல், செயின்ட் பீட்டர் சேனல். அந்த நாட்டு அரசு ஒரு தீவுக்கு போறாரு. அந்த தீவுனுடைய அரசனுடைய பையன் இவருடைய போதனை கேட்டு நானும் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்கிறேன், நானும் கிறிஸ்தவனாக மாறுகிறேன் என்று சொல்கிறான். இந்த செய்தி அரசனுக்கு போகிறது. நம்முடைய பாரம்பரியமான மதங்களை விட்டுவிட்டு இவன் புதிதாக ஒன்றை கொண்டு வருகிறான் என்று சொல்லி அடியாட்களை அனுப்பி அவனை அடிச்சே கொள்ளுங்கடா, அவனை பார்த்து வேற எவனும் இந்த மாதிரி செய்யக்கூடாது, போய் அடிச்சே கொள்ளுங்கிறான். அடியாட்கள் போகிறார்கள். புனித பீட்டர் சேனலை அடிச்சே உருட்டு கட்டையால் அடிச்சே கொன்று போடுகிறார்கள். அவங்க நினைச்சிட்டாங்க அந்த தீவுல ஃபுத்துனா அப்படிங்கிற ஒரு இடம், ஃபுத்துனா அந்த தீவுல அடிச்சே கொள்றாங்க அந்த அரசன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல கிறிஸ்துவம் தழைத்து வளர்ந்துதான். இன்று அந்த ஃபுத்துனாவுடைய மறைசாட்சி, முதல் மறைசாட்சி என்று அவர்கள் கொண்டாடுகிறார்கள். பீட்டர் சேனல், அன்பிக்கினியவர்களே, அந்த காலத்தில் ஆரம்பித்த கிறிஸ்துவுக்கு எதிரான ஆட்டம் இன்று வரைக்கும் தொடர்கிறது. அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழுகிறவர்களெல்லாம் அழிந்து போகிறாங்க. இனி கிறிஸ்தவர்களையும் முகமதியர்களையும் ஊரை விட்டே இந்த இந்தியாவை விட்டே அழித்து துரத்த போகிறேன் என்று சொன்னவர்கள் வாயிலிருந்து ஆசன வாய் வரைக்கும் வெறும் புழுவாக இருக்கிறதை போட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் காமிச்சிருக்கிறாங்க. விளையாடக்கூடாது, ஆண்டவர் காரியத்தில் விளையாடக்கூடாது. நீங்க ஸ்தீபான் இன்று வரைக்கும் நினைத்து கொண்டாடப்படுகிறார். 2020 ஆண்டிலே இன்று நான் உங்களுக்கு அவரை பற்றி சொல்கிறேன். இதுதான் நிலைத்த வாழ்வு. இந்த கல்லால் அடிச்சான் பாருங்க, சங்கத்தில் இருந்தவர்கள்லாம் பாருங்க, ஒருத்தங்க கூட பேர் கூட இங்க நினைச்சு நிக்கல, அவெல்லாம் யாருன்னு தெரியாது, அட்ரஸ் எல்லாம் போயிட்டானுங்க. ஆனா ஸ்தீபான் மட்டும் நிலைத்து நிற்கிறார். இவர்கள் எல்லாரும் பற்களை நர நர வந்து கட்டிக்கிற பொழுது அவனை கொள்ளு போடுறா அப்படிங்கும் போது இவர் பரிசுத்தாவியும் வர்றார், அவர் நிரப்புறார், நிறைவாய் பெறுகிறார். அப்பொழுது இனி மேலப்பார் நினைப்பார் அப்படிங்கிறார், ஆவியானவர் நீ மேலப்பார் அப்படிங்கிறார். மேலே பார்க்கிறார், பரலோக தந்தை பரலோகத்தை பார்க்கிறார். தந்தை அங்க இருக்கிறாரு, பக்கத்தில் இயேசு நிற்கிறார், அப்பா உட்கார்ந்து இருக்கிறாரு, இயேசு நிற்கிறார். துடிச்சு போறார், ஐயோ என்னுடைய சீடன் கொல்ல போறாங்களே என்று சொல்லி துடிச்சு நின்றுட்டு இருக்கிறார். அப்படியே வேதனை தாங்க முடியாமல் துடிச்சுட்டு அவங்க நிற்கிறார். பார்த்துறது அப்படியே சொல்றான், என்ன வானம் திறந்திருக்கிறது, வானக தந்தை பார்க்கிறேன், நீங்கள் கொன்று போட்ட இயேசு தந்தையின் பக்கத்தில் நிற்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே ஐயோன்னு காதை பொத்துறானுங்க, அத்தனை பேரும் காதல் பொத்துறாரு. இங்க பாருங்க என்ன சொல்றாரு,
இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு பெருங்கூச்சலிட்டு உருமிக்க அவர்கள் மேல் பாய்ந்த டாய் புடுறான் சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சு எழுதிட்டு ஓடுறானுங்க. தர தர தரம் எழுதுறான் போகும்போது அடிக்கிறானுங்க. என்னடா பேச்சு பேசுற நீங்க? இது பக்தி கிடையாது, வெறி. முட்டாள்தனம் எங்க இருக்கிறதோ அங்கதான் அன்புக்கு எதிராக அனைத்தும் இருக்கு. வன்முறை, துரோகம், பொய் சாட்சி, நடிப்பு, ஏமாற்று வேலை எல்லாம் இருக்கு. கடவுள்கிட்டோட உண்மையாகவே கடவுள் பக்தி இருக்கிறவங்க, கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறவங்க இந்த பக்கமே போக மாட்டாங்க. ஒருத்தர் ஈஸியாக கண்டுபிடிச்சாலும் உண்மையாகவே ஒருத்தர் ஸ்பிரிச்சுவல் பர்சனா அல்லது மோசமான ஆளாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஈவில் ஸ்பிரிட் இருக்கா, கோ ஹோலி ஸ்பிரிட் இருக்கான்னு கண்டுபிடிச்சலாம். ஒருத்தர் நம்மகிட்ட ரொம்ப நடிக்கிறாரு, நம்ம முன்னாடி நல்லா இருக்கிற வெளியில் போய் நமக்கு எதிராக இருக்கிறாரு, நம்மகிட்ட பொய் பொய்யா பேசுறாரு, நம்ம அவர் பொய் பேசுறான்னு தெரியும் ஆனால் நம்ம நம்புறோம் அப்படின்னு நம்பிட்டு நம்மள்ட்ட அப்படியே அள்ளி விடுறாங்க பாருங்க. புரிஞ்சுக்கணும், நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம். நீங்க அடிச்சு போட்டாலும் சரி, பல்ல நர நரன்னு கடிச்சாலும் சரிடா, நீ கல்லால் அடிச்சு கொண்டு போட்டாலும் சரி, இப்படி பார்க்கிறாரு. ஸ்டீஃபன் சொல்றாரு, நகரத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். இவர் தான் ஆன்மா உணவு, இதுதான் என் ஆன்மாவிற்கு ஈடேற்றம், இதுதான் அதை நான் முழுமையாக சாப்பிடணும் என்று சொல்லி கல்லால் அடித்தாலும் சரி, வெளியே இழுத்துட்டு போய் காரி துப்புனாலும் சரி, இந்த ஆன்மா உணவை பெறுறதுனா சாதாரணமானதல்ல. கடவுளுக்குள்ளே நான் மறுபடி உள்ள போகணுமா, இயேசு வழி தான். இயேசுவுக்காக இந்த துன்பத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்பதாக இருந்தால் 2020 இத்தனை வருடங்கள் கழித்து என்னை பற்றி அறிந்து என் வழியாக, என் மரணத்தின் வழியாக தந்தையையும் இயேசுவையும் பரிசுத்த ஆவியையும் மக்கள் அறிந்து புரிந்து அவர்களும் நற்செய்தியாளர்களாக மாற வேண்டும் என்றால் என் மரணம் இது தேவைதான். அந்த ஆன்மாக்களையெல்லாம் நான் ஆதாயமாக்கி கொள்ள இப்பொழுது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஆன்ம உணவாகி இயேசுவை முழுமையாக அறிவித்து அதை நான் எல்லோருக்கும் கொடுப்பேன். என்ன மீறிப்பான, இது ஒரு அரை மணி நேரம் அடிப்பானுங்க, கல்லால் அடிச்சு கொண்டு போன கொண்டு போடுறோம், ஆண்டவர் எனக்கு அந்த வல்லமையை கொடுப்பார் என்று சொல்லி ஸ்டீஃபான் துணிஞ்சு போறார். அவர்கள் ஸ்டீஃபான் மீது கல் எறிந்த போது பாருங்க, அவர் கல்லால் அடிக்கிறானுங்க. சாதாரணமாக அடிப்பான்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன கல் எடுத்துட்டு அடிப்பான், இல்லை, இவ்வளவு பயங்கரமாக அடிக்கிறாங்க. கையில் கிடைக்கிறலாம் தூக்கி அடிக்கிறானுங்க. கண்ணு, காது, மூக்கு, வாய், உடம்பு, தலை எதுன்னு பார்க்காம அடிக்கிறானுங்க. சீக்கிரம் சான்னு சொல்லிட்டு மண்டையிலேயே கள்ளத்துக்கு போடுறான், பெரிய பெரிய கள்ளத்துக்கு போடுறான், அடிச்சு கொள்றாங்க. அவர்கள் அவர் மீது கல்லறிந்த போது ஆண்டவராகிய இயேசுவே எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். கஷ்டமான நேரத்தில் நாம் ஜெபிக்கும் பொழுது கடவுள் அந்த ஜெபத்தை கேட்பார். பொதுவாக பாருங்க, ஒரு உண்மையாக கடவுளுடைய பிள்ளைகளை துன்புறுத்துறாங்க பாருங்க, அவங்க மன வேதனைப்பட்டு ஆண்டவரே நீங்களே பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களே, அதன் பின் விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். மன நல்லவங்க வேதனைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்லவங்க மன வேதனைப்பட்டு துன்பப்பட்டாவே போதும், அது கடவுளுக்கு கேட்கும். பார்த்துக்கிட்டு தான் இருப்பார், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஸ்டீஃபன் அந்த சமயத்தில் கூட ஆண்டவர் என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி இயேசுவிடம் ஒப்பு கொடுக்கிறார். உண்மையாகவே நல்ல ஆன்மீகவாதிகள் தான் இப்படியெல்லாம் இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி பொறுமையாக இருப்பாங்க. கெட்டவங்க பாருங்க, ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க, ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டா இன்னும் அதிகமாக பண்ணுவாங்க. அவங்க இன்னும் அதிகமாக புனிதராவாங்க, இவங்க இன்னும் மோசமாக போவாங்க, அவங்க இன்னும் பொறுமை வள புனித வளருவாங்க, இவங்க அப்படியே சாபத்துக்குள்ளாகிட்டே இருப்பாங்க. மேலும் மேலும் கெட்ட குடியே கெடுன்னு சொல்கிறாங்க பாருங்க, பட்ட காலிலேயே படும், கெட்ட குடியே கெடும்பாங்க. சில பேர் அப்படி தான் கேட்க மறுப்பாங்க, ஏற்க மறுப்பாங்க,
ஏட்டிக்கு போட்டியா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட எல்லா தீமையிருக்கும் பொய் சொல்லுவாங்க, ஏமாத்துவாங்க, முன்னுக்கு பின்னா பேசுவாங்க, துரோகம் பண்ணுவாங்க. துரோகம் பண்ணுற ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அதனால கிடைக்கிறத வச்சுக்கிட்டு பழச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க மேலும் மேலும் கெட்ட குடியே கெட்டுக்கிட்டே இருக்கு. அப்பா அம்மா தப்பு பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க அடுத்த சந்ததி கெடும். இவங்களும் கெடுறாங்க, இவங்களும் அப்பா அப்பா அம்மா அம்மா இவங்களும் கெட்டது செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், கெட்ட குடியே கெடும், அடுத்த ரெண்டாவது தலைமுறையும் கெடும். அந்த மூணு தலைமுறையும் இதே மாதிரியே தவறான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுல, ஜெபம் பண்ணுறதில்ல, பைபிள்ஸ் பண்ணுறதில்ல, அந்த அடுத்த குடியே கெடும், கெட்ட குடியே கெடும். ஆண்டவர் சொல்றார், பெத்த தாய் தந்தையினுடைய தலை பாவத்தை தலைமுறைகள் மீது நான் கொட்டுவேன் என்று எரேமிய புத்தகத்தில் சொல் 32 படிக்கிறான். இப்படி தலைமுறைக்கு நான் கெட்ட குடியே கெடும். ஆண்டவரை பற்றி கொண்டு அப்பா அம்மா பக்தி உள்ளவங்களாக இருந்தாங்கன்னா அடுத்த தலைமுறை இவங்களோட 16 பாய்வாங்க. அது இவங்களும் நல்ல பக்தி உள்ளவங்களா நல்லவங்களா இருந்தாங்கன்னா அடுத்த தலைமுறையும் 32 பாயும். ஆசீர்வதிக்கப்பட்ட குடி ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் கெட்டவங்களா இருக்கிற அப்பா அம்மா அவங்க பிள்ளைகளும் கெட்ட குடியே கெடும், அடுத்த குடி கெடும், அடுத்த குடி கெடும். அன்பிக்கினியவர்களே, இன்று ஸ்தேபான் நம்மளுக்கு ஒரு அருமையான செய்தியை கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவரை பற்றி கொள்வோம், நம்முடைய நம்பிக்கையில உறுதியாக இருப்போம். இது பயிற்சியில தான் வரும். ஆண்டவரை நான் சந்தோஷமான நேரத்தில் நான் எப்படியோ சமாளிச்சார், ஆனால் கஷ்டமான நேரத்தில் நீங்கள் எனக்கு உதவி கொடுங்க. எப்படி ஸ்தேபான் பரிசுத்த ஆவியினால் நிரப்ப பெற்றாரோ அதுபோல எங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலையிலேயும் உடைய ஆவியினால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி எங்களை வழி நடத்துங்கள். அப்பொழுது நீரும் கூட இருக்கிறீர், இயேசுவும் கூட இருக்கிறார், மூவர் இறைவன் ஸ்தேபான் கூட இருந்தது போல எங்களோடு கூட இரும் என்று சொல்லி நாம் கேட்போம். எங்கள் நல்ல தகப்பன் இறைவா, பிடித்த ஸ்தேபான் வழியாக எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை விட்டு பிரியாமல் உம்முடைய இறைவாத்தியை கேட்க ஆர்வமும் ஏற்கக்கூடிய நல்ல மனமும் எங்களுக்கு தாரும். அதன் மூலமாக எங்கள் ஒவ்வொரு சந்ததியும் பல சந்ததிகளும் ஆசீர்வாதமாய் வாழ அருள் புரியும். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக நீ பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு அளிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரை, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரை, எனது குற்றம் நீங்க என்னை கழுவி எறலும், என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லாமல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்தில் அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்பெறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். இப்பெரு மகிழ்ச்சிக்கு உரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவராகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை எக்காலத்திலும் உம்மை பொழுந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தும் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியமின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும்க்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கொண்டிருக்கும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களுக்காக ஜெபியுங்கள். எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை நினைவு கொண்டிருளும். இறந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரம். கடவுளின் கன்னியத்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில முக்குந்தபுராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலியாகி புனித சலைத் மாதா, உங்களுடைய பாதுகாவலர்களை நினைத்து கொள்ளுங்கள். மற்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழுந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் எந்தெந்தும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காம் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்திரை. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்னு வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறிது உலகின் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்றவர். இச்செம்மறி விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம் மக்களை கனிவுடன் கண்ணோக்கியருளமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்கு உரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வத்து கரோனா நோயிலிருந்து காத்தருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அஜிஷ சிலவையாளர் நாளை சத்திரத்தில் இரட்சித்தர்களும் எங்கள் சரீரா சுதான் பசுத்த ஆவியும்
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Marie Varge Arul Nerinde. தந்தைக்கு மகனுக்கும் தூயாவியாருக்கு மகிமை உண்டாவதாக அனைத்து புனிதர்களே புனிதையர்களே புனித சலேத் மாதாவே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் www.newwisdomministries.com என்ற இணையதளத்திலே நேரல் இத்திருப்பலியை ரேடியோவிலும் கேட்கலாம் தொலைக்காட்சியிலும் பார்க்கலாம் யூடியூபிலும் நேரடியாக இந்த திருப்பலியானது ஒளிபரப்பப்படுகிறது யூடியூபிலே விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு என்று டைப் செய்து நம்முடைய சேனலிலே இந்த திருப்பலியை நீங்கள் காணலாம் அன்பிக்கினியவர்களே எங்களுடைய இணையதளத்திலும் யூடியூப் எங்களது இணையதளத்திலும் சேனலிலும் திருப்பலியை மறுமுறையும் பார்க்கலாம் நீங்கள் எங்களுடைய இணையதளமான www.newwisdomministries.com என்கிற இணையதளத்திலே அந்த நேரலை திருப்பலியை பார்த்த அந்த ஐக்கானுக்கு கீழே இன்னொரு டிவி இருக்கிறது அதையும் நீங்கள் மறுமுறை திருப்பலி பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் செர்வரிலிருந்து ஒளிபரப்பப்படுகிற அதை நீங்கள் மறுபடியும் நீங்கள் பார்க்கலாம் யூடியூபிலும் இந்த நேரலை திருப்பலி காலை 6 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம் காலை அதை எப்பொழுது வேண்டுமானாலும் திரும்பி கேட்கலாம் மீண்டுமாக இந்த பதிவு செய்யப்பட்ட திருப்பலியானது ஞான வானொலியிலே 1 மணிக்கும் மதியம் 1 மணிக்கும் இரவு 7:30 மணிக்கும் மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது மற்றும் இந்த திருப்பலி நேரலை திருப்பலியானது பதிவு செய்யப்படுகிறது அது இன்னும் சிறப்பாக எடிட் செய்து யூடியூப்பிலே பதிவேற்றம் செய்வோம் அதையும் நீங்கள் பிறகு மத்தியானத்துக்கு பிறகு 4 மணிக்கு மேலே நீங்கள் அதை பார்க்கலாம் ஆகவே இந்த வாய்ப்பை எல்லோருக்கும் கொடுங்கள் எல்லோரும் பார்த்து பயனடையட்டும் ஆன்மீகத்திலே நாம் ஒன்று கூடுவோம் நிச்சயமாக கரோனா நோய் அழிக்கப்படும் அதிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம் நாம் ஆலயங்களுக்கு சென்று நாம் அனைவரும் ஒரே சபையாக ஆலயத்திலே மன நிறைவாக திருப்பலியை அருட்சாதனங்களை நாம் கொண்டாட இறைவன் அருள் புரிவார் அதற்காக தொடர்ந்து ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அன்பிக்கினவர்களே மீண்டும் நாளை காலை 6:30 திருப்பலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் காட் பிளஸ் யூ Thank you.